ஐயப்ப பக்தர்கள் விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காலை மாலை இரு வேளைகளிலும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பும் குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பன் சன்னதி அல்லது திரு உருவப்படத்தை வைத்து வணங்க வேண்டும். ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிட்டால் தலைக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குளியலோ கூடாது. பஜனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். வாய்விட்டு சரணம் சொல்ல வேண்டும். படுக்கை மற்றும் தலையணை பயன்படுத்தாமல் துண்டை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். போதையூட்டும் பொருட்கள் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு முறையாவது விரதம் இருக்க வேண்டும். விரத நாட்களில் பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருத வேண்டும். விரத காலத்தில் பிரம்மச்சாரியத்தை கடுமையாக கடைபிடிக்கவும் மனதளவிலும் பெண்களை நினைக்க கூடாது. அணிந்திருந்த மாலை அருந்து போனால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம். இதில் தவறில்லை. தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. ஒருவேளை தூங்கினால் மீண்டும் குளித்த பின்னரே எந்த செயலையும் மேற்கொள்ள வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் வீட்டை தவிர கடைகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ எங்கும் உணவு உண்ணக்கூடாது. இடுமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது. வீடு சுபிட்சமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். விரதம் முடிந்து மலைக்கு கிளம்பும் முன் பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு. குருசாமி வீடு கோவிலில் இருமுடி கட்டு பூஜை நடத்தலாம். விரத காலம் வழங்கிய நற்பழக்கங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை தரும்.